தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரஜினி மக்கள் மன்ற மாவட்ட செயலாளர்களுடன் நாளை மறுநாள் ஆலோசனை நடத்த உள்ளார் ரஜினிகாந்த். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், நடிகர் ரஜினிகாந்த் சமீபத்தில் வெளியான அந்த கடிதத்தை தொடர்ந்து ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை மக்களுக்கு தெரிவிப்பேன் என்று தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் வருகின்ற 30ஆம் தேதி காலை 9 மணிக்கு ராகவேந்திரா திருமண மண்டபத்திற்கு ரஜினி மக்கள் மன்றத்தினுடைய மாவட்ட செயலாளர்களுக்கு அழைப்பு ரஜினிகாந்திடம் சென்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் நடிகர் ரஜினிகாந்த் வருகின்ற 30ஆம் தேதி காலை 9 மணிக்கு ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார். அந்த ஆலோசனையில் தன்னுடைய உடல்நிலை குறித்து ஏற்கனவே வந்த தகவல் உண்மை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த நிலையில் தற்போது அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா என்கின்ற ஒரு கேள்வியை தற்போது ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகளுடன் முன்வைப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அந்த அடிப்படையில் தற்போது ரஜினிகாந்தனுடைய இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. 9ஆம் காலை 9 மணிக்கு தொடங்கக்கூடிய அந்த ரஜினி மக்கள் மன்றத்தினுடைய ஆலோசனை கூட்டம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நடைபெறும் என்றும், ராகவேந்திர மண்டபத்திற்கு நேரடியாக ரஜினிகாந்த் செல்கிறாரா அல்லது வீட்டில் இருந்தே வீடியோ கான்பரன்சிங் மூலமாக கலந்து கொள்கிறாரா என்பது பொறுத்துந்தான் பார்த்திருக்க வேண்டும். பாலவே, நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஒரு முக்கியமான அடுத்த கட்ட அரசியல் நகர்வு குறித்த ஒரு அறிவிப்பை நிர்வாகிகளுடன் ஆலோசித்து விட்டு சொல்வேன் அப்படின்னு சொன்னதனுடைய அடிப்படையில 30ஆம் தேதி நடைபெறக்கூடிய கூட்டத்திற்கு பிறகாக ஒரு முக்கிய அறிவிப்பு, ரஜினிகாந்தினுடைய அடுத்த அரசியல் நகர்வு குறித்த ஒரு அறிவிப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? நிச்சயமாக, நடிகர் ரஜினிகாந்த் ஒவ்வொரு முறையும் ரஜினி மக்கள் மன்றத்தினுடைய ஆலோசனை கூட்டம் நடந்த பிறகு என்ன நடைபெற்றது என்பது குறித்து பொதுமக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தற்பொழுது என்ன ஆலோசனை நடக்க போகிறது என்பதை நாம் பொறுத்துந்தான் பார்க்க வேண்டும். குறிப்பாக நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருகிறாரா அல்லது அவருடைய ரசிகர்கள் ரஜினி மக்கள் மன்றத்தினுடைய வாயிலாக மாவட்ட செயலாளர்கள் அரசியலுக்கு தற்போது இந்த உடல்நிலையோடு இருக்கக்கூடிய தற்போது இந்த கொரோனா தொற்று காலத்தில் வர வேண்டாம் என்கின்ற ஒரு கருத்தை முன்வைப்பார்களா என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. இந்த நிலையில் தற்போது நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருகிறாரா இல்லையா என்பது குறித்து தற்போது அந்த விரைவில் எடுக்க இருப்பதாக தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதற்கான முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலவே, நன்றி. வேல்முருகன், விரிவான விவரங்களுக்கு. சென்னையில் கோவிஷீல்டு கொரோனா